ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன், அரேபிக் சி, பே ஆஃப் பெங்கால், இது மூணும் சேர்ற இடத்துல தான் இருக்கும். அதாவது கன்னியாகுமரி தான் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், விவேகானந்தர் சிலை, அப்புறமேட்டு திருவள்ளுவர் சிலைலாம் இருக்க பாருங்க. விவேகானந்தர் மட்டும் திருவள்ளுவர் சிலைலாம் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வேக்ஸ் மியூசியம் அப்படின்னு சொல்லப்படுற மாயாபுரி வேக்ஸ் மியூசியம் கன்னியாகுமரியில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நாங்கள் போயிருந்தோம். இதோட டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து 100 ரூபீஸு. பிலோ 5 ஏஜ் இருக்கிற சைல்டுக்கு வந்து நம்ம வந்து டிக்கெட் வந்து வாங்க தேவையில்ல. அபோவ் 5 ஏஜ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் 100 ரூபீஸ் டிக்கெட்ஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஒர்க்கிங் டைம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 7 AM-ல் இருந்து 7 PM வரைக்கும் வந்து டெய்லியுமே வந்து ஆக்சசபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க நம்மளை எடுக்கிறதுக்கு. பட் ஆனால் வந்து அந்த சிலைகளை வந்து நம்ம வந்து தொடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம பக்கத்துலலாம் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலையை டச் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம கிட்ட தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதில் உண்மையாலே வந்து பார்த்திங்கன்னா ரியலிட்டிக்காகவே வந்து ஒரு ஒரு சிலையுமே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம், மதர் தெரேசா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அப்புறம் நம்ம ஆக்டர் விஜய் தளபதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு, ஒபாமா, அர்னால்டு, காந்திஜி சிலை, ஐன்ஸ்டீனோட சிலை, இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 சிலைகள் கிட்ட வந்து இவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சர்வலன்ஸ் கேமரா இருக்குது. அப்படி நம்ம ஏதாச்சும் டேமேஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சர்வலன்ஸ் கேமராவில் வந்து நம்ம மாட்டிப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம டீசெண்டாக வந்து வெளியில் வர்றது தான் வந்து நம்மளுக்கு நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிருந்துச்சு. அது இதை விட்டு வெளியே வரோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரும்போது ஒரு சூப்பரான ஒரு இது இருந்துச்சு. அதாவது வந்து லீஃப், அதாவது பிளாம் லீஃப் பெயிண்டிங்கில் வந்து பார்த்தோம். ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பராக ரியலிட்டிக்காக வந்து இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸிட்டு, ஸோ எக்ஸிட்டில் வந்து வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் வந்து இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராமாயணம் இருக்குல்ல, ஸோ அதுவும் அதுக்கப்புறம் மகாபாரதம், இது ரெண்டோட ஃபுல் கம்ப்ளீட் ஸ்டோரியை வந்து ஃபோட்டோ மாதிரி ஃப்ரேம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ சைலன்ஸாக இருக்கணும் எல்லாத்தையுமே வந்து, அதில் வர ஸ்டோரியில் இருக்க எல்லா ஸ்டாச்சூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஆளுக்குமே. ஸோ அதே தான் சின்ன பசங்களுக்கு வந்து பிலோ ஏஜ் அந்த அதே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இங்கே வந்து சூப்பராகவே இருந்துச்சு அந்த இது எல்லாமே பார்க்குறதுக்கு. ராமாயணம்ல ஃபுல்லாகவே ஸ்டாச்சுவும் இருக்குது. மகாபாரதம்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரத மாதா சிலை. இதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாய்பாபா கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க. அதாவது கன்னியாகுமரி ஃபுல்லாகவே கொஞ்சம் வந்து நிறையவே டெம்பிள்ஸ் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ராமர் இருக்கார்ல, ஸோ அவரோட ராமரோட ஒரு கோயில் வந்து அங்கே இருக்குது. அது அதாவது பெருமாள் வந்து 10 தச அவதாரம் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்டாச்சுஸ்லாம் இருந்துச்சு. ராமர் வந்து அங்கே ஒரே ஒரு ராமர் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. பெரிய கோயில்னால சும்மா சின்ன கோயில் தான். ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து போனோம் வந்து பார்த்திங்கன்னா சுஷீந்திரம் அப்படின்னு சொல்ல ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க எல்லாருமே மூணு பேருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இந்த கோயிலுமே வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக
பார்க்கப்படுது. இதில் இன்னொரு பியூட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுஷீந்திரம் கோயிலில் அதாவது அங்கே வந்து ஒரு சில தூண்லாம் இருக்குது. அந்த தூணில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, காதை வந்து கிட்ட அந்த தூண் கிட்ட வச்சுட்டு ஒரு கையில் வந்து நம்ம வந்து அந்த தூணை தட்டணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கேட்குது. திருப்பதி இருக்குல்ல, ஸோ திருப்பதி மாதிரியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கவர்மெண்ட்டால் வந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து இங்கே ஒரு கோயில் வந்து இருக்குது. அதாவது ஸ்ரீ வெங்கட சிலபதி டெம்பிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து எப்படி திருப்பதியில் வந்து ஸ்டாச்சு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து பெருமாளோட சிலை வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இங்கேருந்து இந்த பர்டிகுலர் இந்த டெம்பிள் இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 kilometers தான் ஃப்ரம் நம்ம அந்த மெயினான ஏரியா இருக்குல்ல, அந்த விவேகானந்தர் சிலை திருவள்ளுவர் ராக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பீச்லேருந்து இங்கே ஒரு 2 kilometers தான். இந்த டெம்பிள் மேலே ஏறி போய் பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பீச் வியூ எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் வந்து ரெண்டு விதமான இது இருக்குது. அதாவது வந்து நம்ம வந்து வெறும் இந்த நம்மளோட இது இருக்குது பார்த்திங்களா, அந்த விவேகானந்தா மெமோரியல் ராக்கும் திருவள்ளூர் ராக்கும் போனோன்னா 75 rupees வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க பெர் ரேட்டுக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏசி நான் ஏசி அப்படின்ட்டு ரெண்டு விதமாக இருக்குது போட்ஸு. ஸோ ஏசிக்கு வந்து 450 நான் ஏசிக்கு வந்து 350 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து ஒரு 14 kilometers இல்லை 13 kilometers வந்து நம்ம அந்த போட்லேயே வந்து நம்ம வந்து போயிட்டு ஜஸ்ட் கடலை சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த திருவள்ளுவர் சிலை தான் வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். போட்டில் போகிறோம், வாங்க இப்போ போகலாம். கூட்டம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் போனது மதியான நேரம் அப்படின்றதுனால ரொம்பவே கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. இங்கே வந்து பேசிக்காக அந்த கப்பல் வந்து ஒரு 2 கப்பல் இருக்குது, அதில் ஒரு 100-150 பேர் வந்து சாலிடாக வந்து ஐ மீன் சீட்டர்ஸ் வந்து இருக்குது, சாலிடாக வந்து போகலாம். ஸோ அவங்க வந்து எப்படி வந்து அந்த போட்டை வந்து அந்த நங்குரும் அந்த கயிறெல்லாம் வச்சு எப்படி வந்து அழகாக டேர்ன் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அங்கே போயிட்டு அதேமாரி இங்கே இருக்க மாதிரி செட்டப் வந்து இங்கே உள்ளே வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லைஃப் ஜாக்கெட்ஸை வந்து அவங்க ஒரு அழகாக ஒரு ட்ரேயில் வந்து வச்சிடறாங்க. ஸோ போட்லேருந்து இறங்குறவங்க அந்த லைஃப் ஜாக்கெட்ஸை அது உள்ளே போட்டுடணும். திருப்பி அடுத்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் போகும்போது நம்ம வந்து அதை வேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டில் வந்து ஏறிட்டு அங்கே போய் இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த போட் ரைடுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போகிறதே தெரியல, எல்லாமே மோட்டார் போட்ஸ் தான், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வியூ, அதேமாதிரி வந்து அந்த தண்ணி சத்தம் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த போட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து எழுதி விட்டிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்டிங்கில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாதிரி வந்து ஃபோட்டோகிராஃபீஸ்லாம் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் நம்மளால் எடுக்காமல் இருக்கவும் முடியாது, ஏன்னா வந்து வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது ஆனால் வந்து நம்ம எடுக்கணுமே வந்து சேஃபாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி லைஃப் ஜாக்கெட்ஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பண்ணும்போது அந்த ஒரு ரப்பர் லைஃப் ஜாக்கெட் இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ ஏதாச்சும் இன்கேஸ் ஆஃப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே சேஃப்டி பர்பஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அங்கே போயிட்டு இறங்கணும் விவேகானந்தா இதில். ஸோ விவேகானந்தா மெமோரியல் ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து 30 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம வந்து உள்ளே போயிட்டு அந்த விவேகானந்தா மேலே சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக வர்றதுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் சிலை வந்து ஸ்டாண்டிங்கில் வந்து இருக்கும் உள்ளே, அங்கேயுமே வந்து கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வீடியோ எடுத்து காமிக்க முடியல. ஸோ பேசிக்காக வந்து இந்த மெமோரியல் ராக் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1892 வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் அவங்க இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ராக் மேலே வந்து December 23, 24, 25 இந்த டேஸில் வந்து அது வந்து கன்ஃபார்மாக இந்த டேட்ஸான்னு தெரியல, பட் ஆனால் இந்த டேட்ஸில் தான் ஏதோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ அவர் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷனில் இருந்ததா வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ராக்குக்கு பேர் விவேகானந்தா மெமோரியல் ராக் அப்படின்ட்டு வந்து பேர் வந்தது. அதுதான் இதுதான் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இந்த ராக்கு பேர் வந்தது. அதுக்கு மேலே வந்து அந்த சிலை வந்து அமைச்சிருக்காங்க. இது ஒரு மண்டபம் மாதிரி வந்து இருக்கும், இப்போ அவுட்லுக்கில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உள்ள வந்து இந்த விவேகானந்தரோட சிலை வந்து ஸ்டாண்டிங்கில் வந்து இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப அமைதியான பிளேஸு. இங்கே வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ராக் மேலே நிற்கிறோம்ல, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா
ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பீச் தான் கரெக்டாக. ஸோ வந்து உங்களுக்கு காற்றுக்கு வந்து பஞ்சமே கிடையாது, செம்ம காற்று அடிக்குது, வெயில் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடித்தாலுமே இந்த காற்றுனால வந்து உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அதேமாதிரி இந்த ஒயிட் கலரில் போட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து கூலிங் போயிட்டு. ஸோ நம்ம அதில் நடந்து போனோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த வெயில் இருக்கிறதே வந்து தெரியாது. இதேமாதிரி இந்த நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி டிராயிங் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து எந்தெந்த டைரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிக்குது. இங்கே வந்து இது மட்டும் இல்லாமல் புக் ஸ்டால்ஸு, அதாவது அந்த விவேகானந்தரோட அந்த ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அங்கே வேணுனாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அங்கேயே. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து விவேகானந்தருக்கு வந்து ஒரு மெடிடேஷன் ஹால் மாதிரியும் இருக்குது. ஸோ அது உள்ளே போயிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணணுனாலும் நீங்கள் பண்ணலாம். பட் நம்மளுக்கு அவ்வளோ பொறுமையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, அதுவும் இல்லாமல் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வேறு இருக்கா. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து அங்கே அந்த பர்டிகுலர் மெடிடேஷன் ரூமுக்கு வந்து நாங்கள் போகல. ஸோ அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ஹார்வெஸ்டிங் வந்து ரெண்டு பக்கமே பண்ணுறாங்க இந்த மெமோரியல் ராக்கில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 90,000 feet அந்த ஆழம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ஆழம் வந்து சொல்கிறாங்க. இது இந்த மழை காலத்தில் வந்து அந்த தண்ணியெலாம் வரல, ஸோ அதை வந்து பேசிக்காக வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போகும்போது திருவள்ளுவர் சிலை கிட்ட அந்த ராக் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு, அந்த பாறையெல்லாம் ஏதோ செதுக்கிட்டுருக்காங்க படிக்கட் மாதிரி. ஸோ அதனால் அங்கே வந்து போக முடியல. ஸோ அதனால் விவேகானந்தா மட்டும்தான் அலுவலில் இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே மட்டும் நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த ரைன் ஹார்வெஸ்டிங்கில் வந்து இவங்க வந்து அதாவது நம்ம போகிறோம்ல மக்கள் நம்ம தான் அது பிளாஸ்டிக்ஸு இந்த மாதிரிலாம் வந்து போடுறாங்க. அது ஆக்சுவலி அந்த ரைன் ஹார்வெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதில் மீன்கள்லாம் வந்து உயிரோடு இருக்குது, அதுங்க வாழ்ந்துட்டுருக்கு, அதுக்கு சோறு போட்டு நம்ம வளர்க்கலனா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டு அது தின்னு அது சாகடிக்காமல் இருந்தால் அதுவே நல்லது. நீங்கள் என்ன ஸ்கூல் வித் மிஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.